हेलो फ्रेंड्स, नाम इनकी मटन एलुम्बु कुलम्बु एप्पडी पण्रदुन्नु पार्क्कलाम। वांगा, इन्द मटन एलुम्बु कुलम्बु वंदु ना एंग वीट्ल नांगा पण्र मेथड पडि पोट्टिरुक्केन। रोम्ब सिंपिळा इरुक्कुम, नींगळुम ट्रै पण्णि पारुंग। इन्द वीडियोवुल मटन कुलम्बु मट्टुम इल्लैंग, एलुम्बु सूप् एप्पडि एडुक्किरदुन्नु सोल्लिरुक्कोम। वीडियो फुल्ला पारुंग। ओरु कुक्कर एडुत्तु अडुप्पुल वच्चुक्कोंग। अदुल नम्म ओरु कै अळवु चिन्न वेंगायत्तै कुट्टि कुट्टिया कट् पण्णि அதில் போட்டு வதக்குங்க। அது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும், அதுக்கு தேவையான சால்ட்டையும் போட்டுக்கோங்க। இந்த வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போட்டிருக்கேன். நான் எடுத்துக்கிறது 1/2 கிலோ, அதுக்காக 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல்லு வர வரைக்கும் நல்லா வதக்குங்க, வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். மஞ்சள் போட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்க எலும்பு பீஸ் எடுத்து இது கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க। இது நல்லா எலும்பு மஞ்சள் கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் இது ஓரளவு முங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி, இதுக்கு ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வதக்கும் உப்பு போட்டிருப்போம், இப்போ இந்த எலும்புக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க। போட்டுட்டு நான் குக்கரில் ஒரு 5 விசில் விட்டுருக்கேங்க। இந்த எலும்பு வேகிற டைம்குள்ளே நம்ம இதுக்கு தேவையானது எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு தேங்காயை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க। இந்த மாதிரி இதுக்கு தேவையான மசாலா, நீங்கள் வீட்டில் எப்போவும் நான்வெஜ்ஜுக்கு என்ன மசாலா யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மசாலா, அது ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி, கொஞ்சோண்டி கருவேப்பிலை, அவ்வளோதான். இப்போ கேஸ் போயிடுச்சு, குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதுதான், இதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி பசங்களுக்கு கொடுங்க। இதுதாங்க எலும்பு சூப்பு। இந்த சூப்பு போனுக்கு ரொம்ப நல்லது, நான்வெஜ் வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ணுற குழந்தைங்களுக்கு இந்த சூப்பை கொடுங்க। இதில் தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே இருக்குது, அது பசங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எடுத்து வச்ச மசாலாவெல்லாம் போட்டு அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணி இந்த மசால் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். மசால் ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த சூப் எடுத்தது போக பேலன்ஸ் இருக்கிற அந்த எலும்பு சாறு எல்லாத்தையும் இந்த மசால் கூட போட்டு இது ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுருங்க, நல்லா வேகட்டும் மசால் கூட அந்த எலும்பு। இப்போ 10 மினிட்ஸ் ஆச்சு, இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி நல்லா கொதிச்சு வந்திருக்குன்னு। அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை ஊற்றி, ரொம்ப நேரம் வைக்கக்கூடாதுங்க, தேங்காயை ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். தேங்காயை ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம அந்த தக்காளியை இருக்குல்ல, ஒரு தக்காளி எடுத்து வச்சோம்ல, அந்த தக்காளியை கட் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி அந்த குழம்புல பிழிஞ்சு விட்டுருங்க। இப்போது அந்த தக்காளி தேங்காய் எல்லாம் நல்லா மசால் கூட வெந்து வரட்டும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும், இப்போது ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு தேங்காய் ஊற்றி, இந்த வெந்தது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த குழம்பு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அங்கங்கே அந்த எண்ணெய் வந்து தெளிஞ்சு வருங்க, அதுதாங்க அது வெந்ததுக்கு அர்த்தம். தெளிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சோண்டி இதில் வந்து ஒரு கரண்டி நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க மேலே, அது ஒரு ஃப்ளேவர் இருக்குங்க, அது நல்லாயிருக்கும் ரைஸோட பெனஞ்சு சாப்பிடும்போது। அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோரியண்டர் லீவ்ஸை இதுக்கு மேலே போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, அவ்வளோதாங்க। ஒரு சிம்பிளான ஒரு மட்டன் எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு। நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தட் படி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்தது நீங்கள் கூட உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்।